பொதுக்காலத்திலே ஐந்தாவது ஞாயிறுக்கு இன்றைக்கு நாம் வந்திருக்கின்றோம். இந்த ஓய்வு நாள் உண்மையிலேயே மன நிறைவான நல்ல நாளாக இருக்க ஆண்டவருடைய பெயரால் உங்களை அன்போடு வாழ்த்துகின்றேன். வார்த்தை இறை வார்த்தை விடுவிக்கும் என்கின்ற அந்த நல்ல நம்பிக்கையோடு வார்த்தையை கேட்க விழைவோம். யோபுனுடைய புத்தகத்திலே 7 அதிகாரத்திலிருந்து தரப்பட்டிருக்கின்ற இறை வார்த்தையை இப்பொழுது வாசிக்க கவனத்தோடு கேட்போம். விடியும் வரை படுக்கையில் புரண்டு உழல்வேன். யோபு நூலில் இருந்து வாசகம் 7 இறை வார்த்தைகள் 1-4 மேலும் 6-7 முடிய. யோபு கூறியது, மண்ணில் வாழ்வது மனிதருக்கு போராட்டம்தானே. அவர்களின் நாட்கள் கூலியாள்களின் நாட்களை போன்றவைதாமே. நிழலுக்கு ஏங்கும் அடிமை போலவும் கூலிக்கு காத்திருக்கும் வேலையால் போலவும் வெறுமையான திங்கள்கள் எனக்கு வாய்த்தன. இன்னல் மிக இரவுகள் எனக்கு பங்காயின. படுக்கும் போது எப்பொழுது எழலாம் என்பேன். இரவோ நீண்டிருக்கும் விடியும் வரை புரண்டு உழல்வேன். என் நாட்கள் தரியின் ஓடுகட்டையினும் விரைந்தோடுகின்றன. அவை நம்பிக்கையின்றி முடிவடைகின்றன. என் உயிர் வெறும் காச்சே என்பதை நினைவு கூறுவீர். என் கண்கள் மீண்டும் நன்மையை காணா. ஆண்டவர் வழங்கும் மல்வாக்கு இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 147. உடைந்த உள்ளத்தோரே ஆண்டவர் குணப்படுத்துகிறார். உடைந்த உள்ளத்தோரே ஆண்டவர் குணப்படுத்துகிறார். உடைந்த உள்ளத்தோரே ஆண்டவர் குணப்படுத்துகிறார். உடைந்த உள்ளத்தோரே ஆண்டவர் குணப்படுத்துகிறார். நம்முடைய கடவுளை புகழ்ந்து பாடுவது நல்லது. அவரை புகழ்வது இனிமையானது. அதுவே ஏற்புடையது. ஆண்டவர் எருசலேமை மீண்டும் கட்டி எழுப்புகின்றார். நாடு கடத்தப்பட்ட இஸ்ரவேலை கூட்டி சேர்க்கின்றார். நற்செய்தியை அறிவிக்காவிடில் ஐயோ எனக்கு கேடு. திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம் 9 இறை வார்த்தைகள் 16-19 முடிய, மேலும் 22-23 முடிய. சகோதரர் சகோதரிகளே, நான் நற்செய்தியை அறிவிக்கிறேன் என்றாலும் அதில் நான் பெருமைப்பட ஒன்றுமில்லை. இதை செய்ய வேண்டிய கட்டாயம் எனக்கு உள்ளது. நற்செய்தியை அறிவிக்காவிடில் ஐயோ எனக்கு கேடு. இதை நானாக விரும்பி செய்தால் எனக்கு கைமாறு உண்டு. நானாக விரும்பாவிட்டாலும் இது என்னிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. அப்படியானால் எனக்கு கைமாறு என்ன? உங்களுக்கு எச்சலவுமின்றி நற்செய்தியை அறிவிப்பதிலுள்ள மனை நிறைவே அக்கைமாறு. நான் நற்செய்தி அறிவிப்போருக்குரிய உரிமையை கொஞ்சம் கூட பயன்படுத்திக் கொள்ளவில்லை. நான் யாருக்கும் அடிமையாயில்லாதிருந்தும் பலரை கிறிஸ்துவிடம் கொண்டு வர என்னை எல்லாருக்கும் அடிமையாக்கிக் கொண்டேன். வலுவச்சவர்களை கிறிஸ்துவிடம் கொண்டுவர வலுவச்சவர்களுக்கு வலுவச்சவனானேன். எப்படியாவது ஒரு சிலரை ஏனும் மீட்கும்படி நான் எல்லோருக்கும் எல்லாம் ஆனேன். நற்செய்தியால் வரும் ஆசியில் பங்கு பெற வேண்டி நற்செய்திக்காக எல்லாவற்றையும் செய்கிறேன். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா அல்லேலூயா. இயேசு நம் பிணிகளை தாங்கிக் கொண்டார், நம் துன்பங்களை சுமந்து கொண்டார். அல்லேலூயா அல்லேலூயா. ஆண்டவரே, நற்செய்தியை தகுந்த விதத்தில் எடுத்துச் சொல்ல என் உள்ளத்தையும் உதட்டையும் தூய்மையாக்கும். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மார்க் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாற்றி உமக்கு. மார்க் எழுதிய நற்செய்தி 1 வாக்குகள் 29-39 முடிய. அக்காலத்தில் இயேசுவும் சீடர்களும் தொழுகை கூடத்தை விட்டு வெளியே வந்து யாக்கோபு யோவானோடு சீமோன் அந்திரேயா ஆகியோரின் வீட்டிற்குள் சென்றார்கள். சீமோனினுடைய மாமியார் காய்ச்சலாய் கிடந்தார். உடனே அவர்கள் அதை பற்றி இயேசுவிடம் சொன்னார்கள். இயேசு அவருடைய அருகிலே சென்று கையை பிடித்து அவரை தூக்கினார். காய்ச்சல் அவரை விட்டு நீங்கிற்று. அவர் அவர்களுக்கு பணிவிடை செய்தார். மாலை நேரத்திலே கதிரவன் மறைகின்ற நேரத்திலே நோயாளர்கள் பேய் பிடித்தவர்கள் அனைவரையும் மக்கள் அவரிடம் கொண்டு வந்தார்கள். நகர் முழுவதும்
வீட்டு வாயில் முன் கூடியிருந்தது. பல்வேறு பிணிகளினால் வருந்திய பலரை அவர் குணப்படுத்தினார். பல பேய்களையும் ஓட்டினார். அந்த பேய்கள் அவரை அறிந்திருந்ததால் அவற்றை அவர் பேசவிடவில்லை. இயேசு விடியற்காலை கருக்களிலே எழுந்து தனிமையான ஒரு இடத்திற்கு புறப்பட்டு சென்றார். அங்கே அவர் இறைவனிடம் வேண்டிக் கொண்டிருந்தார். சீமோனும் அவருடன் இருந்தவர்களும் அவரை தேடிச் சென்றார்கள். அவரை கண்டதும், எல்லாரும் உம்மை தேடிக் கொண்டிருக்கின்றார்கள் என்றார்கள். அதற்கு அவரோ, நாம் அடுத்த ஊர்களுக்கு போவோம், வாருங்கள், அங்கும் நான் நற்செய்தியை பறைசாற்ற வேண்டும், ஏனெனில் இதற்காகவே நான் வந்திருக்கின்றேன் என்று சொன்னார். பின்பு அவர் கலிலேயா நாடு முழுவதும் சென்று அவர்களுடைய தொழுகை கூடங்களிலே நற்செய்தியை பறைசாற்றி பேய்களை ஓட்டி வந்தார். இது கிறிஸ்துவின் வாழ்வு தரும் நற்செய்தி. இந்த நல்ல நாள் உங்களுக்கு இனிய நல்ல நாளாக பொழுதாக இருக்கட்டும் என்று சொல்லி அன்போடு வாழ்த்துகின்றேன். இந்த நாளிலே யோபு என்கின்ற அந்த மனிதரது துன்பத்தை துயரத்தை பார்க்கின்றோம். வாசிக்க கேட்ட அந்த புத்தகத்திலே எழுதப்பட்டிருக்கின்றது, இரவோ நீண்டிருக்கும், விடியும் வரை புரண்டு உழல்வேன், என் உயிர் வெறுங்காற்றே என்பதை நினைவு கூர்வீர், என் கண்கள் மீண்டும் நன்மையை காணாதா? மண்ணிலே வாழ்வது மனிதருக்கு போராட்டம்தானோ என்றெல்லாம் கேட்டு பார்க்க, அவருடைய வாழ்வு அந்த அளவுக்கு வருத்தமும் வேதனையும் நோயும் நிறைந்ததாய் இருந்தது. இன்றைக்கு வாசிக்க கேட்ட நற்செய்தியிலே பார்க்கின்றோம், பிணிகள் பலவற்றினால் வருந்தியவர்கள் அவரை தேடி வந்தார்கள். காய்ச்சலால் துன்புற்ற பேதுருவினுடைய மாமியாருடைய வீட்டிற்கு சென்று அந்த அம்மணியினுடைய கையை பிடித்து அவரை தூக்கிவிட்டு அவருக்கு சுகம் கொடுக்கின்றார். மண்ணுலகிலே வாழ்வது மனிதர்களுக்கு போராட்டம்தானோ? இன்றைக்கு இருக்கின்ற வாழ்வினுடைய சூழலிலே புதிது புதிதாய் எத்தனை எத்தனையோ நோய் நோக்காடுகள் மனிதர்களை வருத்தி கொண்டிருக்கின்றது என்பது உண்மையாயிருக்கின்றது. புதிது புதிதாக பெயர்களையெல்லாம் இன்றைக்கு சொல்லி பார்க்கின்றார்கள். ஒரு காலகட்டத்திலே எந்த விதத்திலும் இல்லாத நோய்கள் இன்றைக்கு மிக அதிகமாகவே மனித குலத்தை தாக்கிக் கொண்டிருக்கின்றது என்பதை பார்க்கின்றோம். இன்றைக்கு மிகவும் கொடூரமாக புற்று நோய் மனிதனை ஆட்டிப்படைத்துக் கொண்டிருக்கின்றது. இதய அடைப்பு நோய் பல மனிதர்களை வருத்தி கொண்டிருக்கின்றது. எய்ட்ஸ் என்று சொல்லப்படக்கூடிய அந்த நோயும் இன்றைக்கு எலும்புருக்கி நோயைப் போல மனிதனை உருகச் செய்து கொண்டிருக்கின்றது. ஒவ்வொரு மனிதனுமே இவ்வாறாக பல போராட்டங்களை உடலில் மட்டுமல்ல உள்ளத்திலும் ஆன்மாவிலும் இந்த மனித கூட்டமானது நோய்வாய்ப்பட்டு துன்புற்றுக் கொண்டிருக்கின்றது என்பதுதான் உண்மை. மனப்புழுக்கம், மனவேதனை, மன நெருக்கடி இன்றைக்கு பல விதங்களிலே மனிதர்களை வாட்டிக்கொண்டே இருக்கின்றது. மண்ணுலகில் மனிதர்கள் வாழ்வது போராட்டம் நிறைந்ததுதானா என்று கேட்டு பார்க்கின்ற பொழுது, மனிதன் போராட வேண்டும் என்பதற்காக அல்ல, இந்த பிரபஞ்சத்தை படைத்து இதனை ஆண்டு காத்துக்கொள்ளுங்கள் என்று சொல்லி உல்லாசமாக இருப்பதற்காகவே அந்த ஏதேன் தோட்டத்தை ஆண்டவர் கொடுத்தார். ஆனால் மனிதன் தன்னுடைய பாவ சேட்டைகளினால், தீய பழக்க வழக்கங்களினால், தன்னுடைய பழக்க நெறிமுறைகள் ஒழுங்குபடுத்தப்படாமல் போனதனால் இன்றைக்கு மனித சமுதாயமானது மண்ணிலே வாழ்வது போராட்டம் நிறைந்ததாய் தானே தனக்கு அவன் இத்தகைய சூழலை வருவித்துக் கொண்டான் என்பதுதான் உண்மையும் கூட. இத்தகைய ஒரு போராட்டங்களிலே மனிதர்கள் ஒவ்வொரு நாளும் பல நூறு பேர் வறுமையினால், பசியினால், பட்டினியினால்,
இன்றைக்கு பொருளாதார நெருக்கடிகளினால் வாழ்விலே நோய்வாய்ப்பட்டு நித்தம் நித்தம் நூற்றுக்கணக்கான மனிதர்கள் மரித்துக்கொண்டே இருக்கின்றார்கள் என்பதை பார்க்கின்றோம். இவ்வாறாக மரிப்பதற்காக போராடுவதற்காகத்தான் உலகிலே மனிதர்களை தன் சாயலிலே கடவுள் படைத்தாரோ என்று கேட்டு பார்க்க சொல்லுகிறது. உண்மை அது அல்ல. கடவுள் யாரையும் சோதிக்க வேண்டும் என்பது அவசியம் அல்ல. போராட்டமான ஒரு வாழ்க்கையை கொடுத்து அவனை வேதனைப்படுத்த வேண்டும் என்பதற்காக கடவுள் மனிதனை தன் சாயலிலே உருவாக்கவில்லை என்பதுதான் உண்மை. ஆனால் நாம் நம்முடைய பழைய பாவ தீய செயல்பாடுகளினால் தீய நாட்டங்களினால் நாமே இந்த வாழ்க்கையை போராட்டமாய் மாற்றிக்கொண்டே இருக்கின்றோம். இதற்கு விடை உண்டா என்று நாம் கேட்டு பார்ப்போமேயானால், நாம் மீண்டுமாக ஆண்டவரிடம் எழுந்து வருவோமேயானால், ஆண்டவரை நாம் தேடுவோமேயானால், அவர் மீது கொண்டிருக்கின்ற பற்றுறுதியை நாம் உறுதிப்படுத்திக் கொள்வோமேயானால், நிச்சயமாக வாழ்விலே விடுதலை உண்டு என்பதுதான் உண்மை. நிச்சயமாய் நாமும் விடுதலையை காண்போம் என்பதுதான் உண்மையாய் அமைந்திருக்கிறது. ஆண்டவரை தேடுவோருக்கு எந்த நன்மையும் குறைவுபடாது என்பதுதான் வேத வாக்கு நமக்கு சொல்லித்தந்திருக்கின்ற அற்புதமான வாசகமாக அமைந்திருக்கிறது. தாவீதரசர் கூட இன்றைக்கு பதில் மொழியாக நாம் பாடக் கேட்டோம், உடைந்த உள்ளத்தோரை ஆண்டவர் குணப்படுத்துகின்றார் என்கின்ற அந்த உறுதியை அவர் நமக்கு தந்திருக்கின்றார். மீண்டுமாய் நாம் ஆண்டவரிடம் திரும்புவோம். அவரிடம் கொண்டிருக்கின்ற நம்பிக்கையை நாம் உறுதிப்படுத்துவோம். அப்பொழுது நலம் பெற்றவர்களாய் நாம் வாழ்வோம் என்கின்ற இந்த நம்பிக்கை நிறைந்த நல்ல செய்தியை இந்த நாளிலே உள்வாங்கிக் கொண்டு, இந்த நம்பிக்கையை அவநம்பிக்கையோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மனிதர்களுக்கும் எடுத்துச் சென்று அவர்களையும் நம்பிக்கைக்குரியவர்களாய் மாற்றி அவர்களும் ஆண்டவருடைய பூரண சுகத்தை பெற்றுக்கொள்ள, அவருடைய கரத்தை பற்றிக்கொள்ள நாம் துணை செய்வோம். அப்பொழுது இந்த சமூகம் இறையாட்சி மிக்க சமூகமாக மாறும் என்கின்ற இந்த உறுதிப்பாட்டோடு பயணத்தை தொடர்வோம். ஆண்டவரே சுவை புகழ்வோம். இணைந்திருந்து கேட்டு மகிழ்ந்து இறைவனை துதிக்க உங்களை அன்போடு வரவேற்கிறேன்.